இமானுவேல் காஸ்பிள் மினிஸ்ட்ரிஸ் பெங்களூர் தலைமை போதகர் ரெவரண்ட் கிருபைநாதன் அவர்கள் வழங்கும் இன்றைய ஆத்மீக தேன். அன்பானோரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். என் தேவனாகிய கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலும் மேன்மையும் வெற்றி சிறந்தவருமாய் இருக்கும்படி தம்முடைய சாயலிலும் சாரூபத்திலும் உருவாக்கியிருக்கிறார். சோர்ந்து போகாதீர்கள், என் தேவன் உங்களோடு உண்டு. இன்று தினத்தின் தியானத்திற்காக சங்கீதம் 18:32 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். என்னை பலத்தினால் இடைகட்டி என் வழிகளை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை போல் வேறு தேவன் யாருண்டு? அவரே நாம் சார்ந்து கொள்ளும், நாம் நம்பத்தக்கதான, அசையாமல் உறுதிப்பற்றதான கன்மலையாகிய கிறிஸ்து இயேசுவாயிருக்கிறார். அவர் நம்மை பலத்தினால் இடைகட்டி நமக்கு வேண்டிய ஞானத்தின் பலத்தை தந்து, செல்வத்தின் பலத்தை தந்து, அறிவு ஆற்றலின் பலத்தை தந்து, நம்முடைய வேலைகளில் நாம் சுறுசுறுப்பும் மகிழ்ச்சியும் நிறைந்தவர்களாக காரிய சுத்தியாய் நம்முடைய காரியங்களை நடத்தும்படியான பலத்தை தந்து நம்முடைய வழிகளை சுவைப்படுத்துகிறவராயிருக்கின்றார். நீயோ கர்த்தருடைய நல் பலனை பெற்றுக் கொள்ளும்படி விசுவாசம் உள்ளவனாய் பெருமையோடு அமர்ந்து இரு. கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கிறவர்களுக்கு புது பலன் உண்டு. நம்பிக்கையோடு அமர்ந்திருக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய பலனை அவர் நல்குகிறவராயிருக்கிறார். எனவே என் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு வேண்டியதான எல்லா விதமான சகாயங்களை செய்து அனுகூலங்களை தந்து தம்முடைய பலத்தினால் நீ காரிய சுத்தி உள்ளவனாய் நிற்கவும் ஜெயம் உள்ளவனாய் காணப்படவும் உனக்கு உதவி செய்வார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, நீங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது என் பலனை அறிந்து கொள்வீர்கள் என்று சொன்னவரே, இந்த நாளிலும் நம்பிக்கையோடு அமர்ந்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு நீரே பலனாய் இருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம். கர்த்தருடைய பாதத்தில் அனுதினமும் காத்திருக்கிறவர்களுக்கு வேண்டிய புதிய பலனை தந்து அவர்களுடைய வாழ்க்கையில பாதைகளை சுவைப்படுத்தி ஜெயத்தையும் நன்மையையும் மகிழ்ச்சியையும் சுதந்திரித்துக் கொள்ள அனுகிரகம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளெஸ் யூ அண்ட் கிவ் யூ சக்சஸ் இன் எவ்ரி பார்ட் ஆஃப் யுவர் லைஃப்.